வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், நான் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய நேயர்களுடைய கேள்விகளை தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் இப்போ இந்த கார்த்திகை மாதம் வேறு நடந்துட்டு இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து மாலை போட்டு ஐயப்பனை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய தடையாகவே இருக்குது. நான் மாலைலாம் போட்டுறேன், விரதம்லாம் இருந்துடுறேன், ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு தடையினால அது போக முடியாமல் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், இந்த தடை நீங்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் நீங்கள் சொல்வீங்க சார்? சும்மா தடைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு தடைங்கிறது அன்றைக்கி இருக்கக்கூடிய கோச்சார நிலை, அது ஒன்று. அவங்களுக்கு ஏதாவது தசாபுத்திகள் மோசமாக இருக்கும், இதனால் அவங்களுக்கு ஏதாவது போக தடை இருக்கும். உதாரணமாக இஷ்ட தெய்வங்கிறது 9ஆம் இடம், இஷ்ட தெய்வங்கிறது 9ஆம் இடம், குலதெய்வங்கிறது 5ஆம் இடம். இந்த 9ஆம் அதிபதி திதிசூனியம் பாதகமானால் 6, 8, 12 தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு போக தடை ஏற்படும். அதில் 10 கூட சம்மந்தப்பட்டால் யாராவது இறந்துட்டேங்க, மாலையை கழட்டிட்டேங்கன்னு வாங்க. 10 கர்மம், 10 கர்மம். போனங்க, மாலை போட்டிருந்தேங்க, இது மாதிரி சித்தப்பா இருந்து போனார், மாமா இறந்து போனார், நான் தான் போய் கோடி போடணும், அதனால் மாலை கட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு போக தடையெல்லாம் அது உண்டு. அதில் அந்த தசாபுக்தி அந்தரம் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் அது இருந்தால் தடை ஏற்படும், மற்றபடி எல்லா நாளும் தடை ஏற்படாது. என்னை பொறுத்தவரை சபரிமலை வந்து யார் போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த எந்த ஜாதகம் போனால் ஜெயிக்கும், எந்த ஜாதகக்காரர்கள் சார்? 6, 8, 12 தொடர்பு இருக்கணும். 6, 8 தொடர்பு இருக்கணும். அது 12ஆம் இடத்துல போய் டெபாசிட் ஆகிருக்கணும். இல்லை வெறுமனா 6, 8 தொடர்பு இருக்கணும். இவங்க போனாங்கன்னா 1-ஏ 1 கோட்டார். யாரெல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு கூட சில பேர் இருக்காங்க. இல்ல இல்ல, யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம். ஏன்னா சில பேருக்கு நம்ம வந்து திருப்பதி செல்றதுக்கு வந்து அந்த மாதிரி தடைகள் சொல்லிருக்காங்க. சபரிமலைக்கு வந்து போறதுக்கு வந்து சனி செவ்வாய் முழுக்க காரணம், அல்லது பாலவ கரணத்துல பிறந்திருந்தா போகலாம். பாலவம் புலி, இயற்கையாகவே பாலவ கரணம் போவாங்க, சனி செவ்வாய் காம்பினேஷன் போவாங்க, இயற்கையாகவே இதை விரும்பி போவாங்க. ஏன்னா அவர்கிட்ட காந்தம் இருக்கு, ஐயப்பங்கிட்ட காந்தம் இருக்கு, ஐயப்பங்கிட்ட மிகப்பெரிய காந்தம் இருக்குது. சனி செவ்வாய் தாமரை தோஷம் உள்ளவங்க அங்கே போவாங்க, சபரிமலை மணி கட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. 6, 8, 12 ஆறாம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு கொண்டவங்க தான் அது போகணும். போனாங்கன்னா அந்த தோஷம் விலகிடுதுங்கிறேன். அம்மா, 6ங்கிறது கடன் நோய் கஷ்டமா, 8ங்கிறது அதிகமாக வட்டி கட்டுறது திண்டம் கட்டுறதுமா. இந்த 6, 8 சேர்ந்தவங்களுக்கு அவர் தான்மா பரிகாரமே. அவரை பார்த்துட்டு வந்தாலே எல்லாம் சரியாயிடும். அவரை பார்த்து தான் சரியாகும். அதில் இன்னொரு விஷயம் இருக்கு, 6, 8 பெருக்குங்க எவ்வளவு? அவ்வளோ பெரிய கணக்கு தெரியல சார் எனக்கு. 6, 8, 48 தாயி, அதனாலதான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கல சார். நான் அதோட வீக்கு. 5, 8, 40 6, 8, 48 48 நாள் விரதக்காரர் யாரு? அவர் தானே ஐயப்பன் தான். ஒரு மண்டல விரதக்காரர் மண்டல பூஜை பார்க்கணும், இவ்வளவுதான் பரிகாரம். யார் ஒருவர் சபரிமலை மண்டல பூஜையை நம்ம வருஷ வருஷம் போய் பார்க்க முடியாது. யூடியூப்ல இன்னைக்கு மண்டல பூஜைன்னு அடிங்க வரும், காலையில் இருந்துச்சு மண்டல பூஜை. 6, 8 யாருக்கு தொடர்பு இருக்கோ காலையில் இருந்துச்சு மண்டல பூஜை. அந்தந்த ஊர்களிலேயே ஐயப்பன் கோயில்னு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் இருக்கு. சபரிமலையில் என்ன பூஜையோ சேம் பூஜை, அதே பூஜை அங்கே. அந்த அந்த எத்தனை மணிக்கு அங்கே விசு பூஜைனா இங்கே அதே டைத்துக்கு விசு பூஜை, உதய அஸ்தமன பூஜை எல்லாமே இருக்கு இங்கே சேம். அப்படியே சபரிமலையில் செய்யக்கூடிய பூஜை அப்படியே இங்கே இருக்கு. அதுலேயே மண்டல பூஜை நடக்கும். லோக்கலில் இருக்கவங்க அங்கேயும் பார்க்கலாம். இப்போ சென்னையில் ஐயப்பன் இங்கே ஐயப்பன் கோயில் இருக்கு, பிரபலமான ஐயப்பன் கோயில் இருக்கு, இங்கேயும் மண்டல பூஜை நடக்கும், இங்கேயும் பார்க்கலாம். இங்கே ஏறி அவ்வளோதான் போகணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் படி திறக்கிறாங்க. மண்டல பூஜைக்காரரே அவர் தானே, 48 நாள் பூஜை அவருக்கு தானே. ஒவ்வொரு மாதமும் திறக்கிறாங்களே, போங்களே. ஏன் கூடத்தில் போய் செலவு பண்ணுறீங்க? அதை தானே சொல்கிறேன். ஐயன் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு யாரையும் வர சொல்லலை, வட்டிக்கு வாங்கி அவர் வர சொல்லலை. மனம் கொண்டது மாளிகை, கண்டிப்பாக நமக்கு இது மாளிகை நினைச்சா மாளிகை தான். நம்ம ஊர் ஐயப்பனே பிடிக்கலாம், 48 நாள் பூஜைக்காரர் அவர், 48 நாள் விரதம் போட்டு இங்கேயே சாமி கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் மாலை போடணும் அவசியம் இல்லை, 48 நாள் விரதம் இருந்தாலே போதும் இந்த சீசன். இந்த சீசனுக்கு அவங்க சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் இருக்கும். ஆசைப்படுறவங்களுக்கு அது கரெக்ட். 6, 8 அதிகமான நிறைய பேர் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தானே சார் போறாங்க, துறவியை ஆசைப்படுறவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு படிப்பினை தான் சபரிமலையுடைய ஐயப்பன். நீங்க 48 நாள் ஒரு துறவியாக ஆசைப்படுறீங்க, துறவு வாழ்க்கைக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சி தான் அது, பயிற்சி தான் அது. அதனால் அது நீங்கள் இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறது போகிறது வரதில் அதுக்குன்னு இல்லை. 6, 8 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மண்டல பூஜையை பார்ப்பது தோஷம் விலகும். மண்டல பூஜை பார்க்கணும், என்னால் போக முடியாது கஷ்டம். யூடியூப்பில் மண்டல பூஜைன்னு அடித்து காலையில் பாருங்கள்,
மண்டல பூஜை உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்றீங்க. அதுல பார்த்தா காட்சி தான். ஆனா சார் இப்போ வந்துட்டு துறவு வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்துட்டு இந்த இருமுனி கட்டி போகிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றீங்க இல்லையா? குடும்பஸ்தர்கள் நிறைய பேர் போறாங்க இல்லையா? அப்ப அவங்க எந்த நோக்கத்துக்காக அங்க போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க சார்? அது நம்ம வந்து ஊருக்கு புத்தி சொல்ற மாதிரி ஆயிரும். அது நமக்கு தேவையில்லை. அதாவது இது ஒரு ஆர்வ குளர்ல போறவங்க தான் இன்னைக்கு அதிகம். அது பார்க்கணும், ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ குளர்னு சொல்ல முடியாது. அவர் மேல கொண்ட ஒரு பக்தியா இருக்கலாம். ஒரு இளைஞரை கேட்டா காடு பாரஸ்ட்ல சுத்தி பார்க்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். அம்மா ஒரு பொதுவா ஒரு பிரயாணம் செய்வது ஒரு பிரச்சனையை மாத்தும்மா. வீட்டுல சண்டை போடுதாங்க, என்ன பண்ணுவாங்க, இல்ல போம்ல காலையில அந்த பிள்ளைட்டு சண்டை போட்டுட்டு இருக்க காலங்காத்தில இருந்து போலங்கிட்டா வெளியில போயிட்டு வாழ சொல்றாங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய கட்டிட்டு அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே சத்தம் போட்டுருக்கா போல வெளியில சுத்திட்டு வாழ போல சொல்றாங்க இல்லையா? ஒரு ஒரு அதுதான் மாற்றம். ஒரு சந்திரந்த பிரயாணம், சந்திரந்த மாற்றம், ஒரு இடமாற்றம் வந்து ஒரு மனுஷனை ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துது. ஒரு இயற்கை, மலை, அருவி எல்லாமே மனசு சம்மந்தப்பட்டது தானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு மனசு தான் காரணம். கண்டிப்பா சார். இப்போ இந்த தடைகள் வந்து நீங்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த தடைகள் இருக்கிறவங்க இந்தந்த கிரகக்காரர்களுக்கும் இந்தந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் தடை ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. அது நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பரிகாரங்கள் நீங்க சொல்லுவீங்க சார்? அது நம்ம மாதிரி இது வரைக்கும் யாராவது கேட்டா தானே சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் நான் கரெக்டா போயிட்டு வருவேனா, எந்த பிரச்சனை இல்லாம போகணும் வரணுமான்னு கேட்டா கேட்டிருக்கிறாங்களே சார். உங்களுடைய கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பரிகாரங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சில காலகட்ட அந்த அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது சொல்ல முடியும். கண்டிப்பா சுய ஜாதகம் பொறுத்து சும்மா காமனா சொல்ல முடியாது. கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கும், தடை ஏற்படும், போற மாதிரி இருக்கு அப்படின்னா சார் அந்த காலகட்டத்துல போக வேணாம் சார், தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நான் என்ன பொறுத்த வரை சபரிமலைக்கு யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம், நேரம் போகணும் இல்லை. பரிகாரமா சொல்றாங்க 6-8 தொடர்பு இருப்பவர்கள், 6-8 இருக்குன்னா 48. ஸோ 48 நாள் விரதக்காரர் யாரு? அவரு தான். அவரை போய் பிடிக்க உங்க கஷ்டம் விலகும்னு சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அருமை சார், இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். இதே மாதிரியான ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதாவின் முருகன். நன்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.